ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்ஒர்க். இன்னைக்கு நாம இந்த வீடியோல மிகப்பெரிய சொதப்பலை நோக்கி செல்லும் சர்வைவர் சீரீஸ் 2021 அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்லிங் தமிழ் நெட்ஒர்க் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டபிள்யூடைய முக்கியமான பெரிய பேப்பர் யூஸ்ல சர்வைவர் சீரீஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஃபேன்ஸ் மதில் எப்போவுமே இந்த சர்வைவர் சீரீஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். காரணம், பொதுவாக நம்ம சர்வைவர் சீரீஸ்ல பார்க்குற அந்த பிராண்ட் வர்சஸ் பிராண்டுங்கிற அந்த ஒரு கிளாஷ், அது போக சாம்பியன் வர்சஸ் சாம்பியன், இது போக ஓம் பிராண்டு பெருசா ஏன் பிராண்டு பெருசா, இந்த சாம்பியன் பெருசா அந்த சாம்பியன் பெருசாங்கிற ஒரு ஈகோ கிளாஷ், இதை பேஸ் பண்ணி தான் சர்வைவர் சீரீஸே போகும். ஃபியூடும் பயங்கரமாக இருக்கும். இதன் காரணமாகவே ஃபேன்ஸ் மத்தியில் சர்வைவர் சீரீஸ்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருஷம் கூட டபிள்யூடபிள்யூ வந்து சர்வைவர் சீரீஸ் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான டிக்கெட்டையும் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் வழக்கமாகவே டபிள்யூடபிள்யூடைய எல்லா சர்வைவர் சீரீஸும் எல்லா முக்கியமான பேப்பர்ஸுக்குமான அந்த டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது ஒரே நாளில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த வருஷம் டிக்கெட் சேலிங் ஆரம்பித்து ஒரு வாரம் ஆகியுமே இப்போ வரைக்குமே 65% ஆஃப் டிக்கெட் தான் சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குது. இந்த வருஷம் ஃபேன்ஸ் வந்து சர்வைவர் சீரீஸை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த டிக்கெட்டை சேல் பண்ணுறதுக்கு டபிள்யூபிள்யூ கஷ்டப்பட்டுட்டு இருக்கதா ஒரு நியூஸ் வெளியிருந்திருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைப் இல்லை அப்படிங்கிறதான். பேசிக்காகவே டபிள்யூபிள்யூ வந்து சர்வைவர் சீரீஸ் மாதிரி பெரிய பேப்பரையோ ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுற மேட்ச்சு வேர்ல்டு சாம்பியன் வர்சஸ் வேர்ல்டு சாம்பியன் மேட்ச் தான். எல்லா வருஷமே இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூ சாம்பியனாக பிக்கியும் யூனிவர்சல் சாம்பியனாக ரோமன் ரெயின்ஸும் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை நடக்க சான்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த மேட்ச்க்கான ஹிண்டா டபிள்யூபிள்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே இது ஒரு பெரிய மேட்சா இருந்தா கூட இந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். காரணம், என்னதான் பெரிய மேட்சா இருக்கட்டும், என்னதான் ஃப்ரெஷ்ஷான மேட்சா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் இந்த மேட்ச்ல ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேவரா இருக்கு ரோமன் ரெயின்ஸ்க்கு. இந்த மேட்ச் எவ்வளவு நல்ல மேட்சா கொடுத்தாலும் கூட இந்த மேட்ச்ல மேக்சிமம் ரோமன் ரெயின்ஸ் தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அட் த சேம் டைம், ரோமன் ரெயின்ஸ்க்கு ஏற்றின அளவுக்கு பிக்கிக்கு ஹைப் ஏற்றினாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லணும். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல மேட்ச் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக வெறி கொண்டு மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற அளவுக்கு இந்த மேட்ச்சில் இருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் இந்த மேட்ச்சில் இல்லை. மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் மேட்ச் தான். இந்த சர்வைவர் சீரீஸில் ரோமன் வர்சஸ் பிக்கி மேட்சை தாண்டி டபிள்யூபிள்யூ வந்து இன்னொரு ஒரு பெரிய மேட்சை ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது இந்த பெக்கி வர்சஸ் சார்லட்டுக்கான உமன்ஸ் சாம்பியன் வர்சஸ் உமன்ஸ் சாம்பியன் மேட்ச் தான். இந்த மேட்சும் டபிள்யூபிள்யூ பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய பில்டப்பான மேட்சானா கண்டிப்பாக இல்லை. ஒத்துக்கிறேன், இந்த ரெண்டு பேருமே பெரிய ஹைப்டு ரெஸ்லர்ஸ். இந்த மேட்ச் நடந்தால் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கும். ஆனால் இந்த மேட்சையும் இந்த ஃபியூடையும் நம்ம பல தடவை பார்த்தாச்சு. இந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய லெவலில் இல்லை, டபிள்யூபிள்யூ தான் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மேட்சையும் பேஸ் பண்ணி டபிள்யூபிள்யூ வந்து பெரிய லெவலில் சர்வைவர் சீரீஸை ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக தான் இருக்கும். இந்த ரெண்டு மேட்சையும் தாண்டி ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் எதிர்பார்க்கப்படக்கூடிய மேட்ச், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச் எதெல்லாம் அப்படின்னா, முக்கியமாக டீம் ஆர்கே ப்ரோக்கும் டீம் ஊசோஸ்க்கும் நடக்கிற அந்த டேக் டீம் சாம்பியன்ஸ் வர்சஸ் டேக் டீம் சாம்பியன்ஸ் மேட்ச் தான். இது ஒரு ஃப்ரெஷ் அண்ட் அன்பிரடிக்டபிள் மேட்ச் அப்படிங்கிறனால இந்த மேட்சுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அட் அ சேம் டைம், மிட்கார்ட் சாம்பியன் வர்சஸ் மிட்கார்ட் சாம்பியன், டேமியன் பிரீஸ்ட் வர்சஸ் நாகமுரா, இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மேட்சும் ஒரு பெரிய ட்ரீம் மேட்ச் மாதிரி தான். இந்த மேட்சுக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் டேக் டீம் அண்ட் மிட்கார்டு இந்த ரெண்டு மேட்சஸையும் டபிள்யூபிள்யூ பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. சரி, இப்போ இருக்கட்டும், டிக்கெட் செல்லிங் நல்லா இருக்குது. பழையபடி ஃபேன்ஸ் மத்தியில் சர்வைவர் சீரீஸ்க்கு ஹைப் ஏற்றி டிக்கெட்டை ஃபுல்லாக சேல் பண்ணணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை. அந்த மென்ஸுக்கான 5-on-5 ட்ரெடிஷ்னல் டேக் டீம் மேட்சுக்கான ஹைப்பை தான் டபிள்யூபிள்யூ பெரிய லெவலில் பில்டப் பண்ணணும். மென்ஸுக்கான 5-on-5 மேட்ச் மட்டும் இல்லை, அந்த உமன்ஸுக்கான 5-on-5 மேட்சையும் டபிள்யூபிள்யூ பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி பெரிய லெவலில் பில்டப் பண்ணணும். முக்கியமாக 2016 அந்த வருஷங்களில் நடந்த மென்ஸுக்கான 5-on-5 மேட்ச் மாதிரி பெரிய லெவலில் ஹைப் ஏற்றணும். 2019 கூட 3 brand அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பில்டப் இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் நடந்துச்சு 2020 அந்தளவுக்கு டம்மியான மென்ஸ் 5-on-5 மேட்சாக கொடுத்தா கண்டிப்பாக அதுவும் ஊற்றிக்கும். அதனால அந்த மென் அண்ட் உமன் 2 5-on-5 ட்ரெடிஷ்னல் மேட்ச்லையும் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸை உள்ளே சேர்த்து அந்த மேட்சுக்கு ஃபியூடையும் ஸ்டோர்லேயும் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி பெருசாக பில்டப் பண்ணால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ரூமர்ஸ், இந்த வருஷம் சர்வைவர் சீரீஸ்க்கு ராக் வருவார், ராக் வந்து ரோமன் ரெயின்ஸை அடுத்த ரெசல்மேனியாக்கு சேலஞ்ச் பண்ணுவாருங்க மாதிரி ரூமர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு.
அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அப்படி நடந்தா அந்த ஒரு ரிட்டர்னையும் டபிள்யூபிள்யூ முன்கூட்டியே பெரிய லெவல்ல ப்ரமோட் பண்ணணும். அதே மாதிரி பிராக் லெஸ்னருக்கு ஒரு ட்ரீம் மேட்ச் வச்சா நல்லா இருக்கும். பிராக் லெஸ்னருக்கு எத்தனையோ ட்ரீம் மேட்ச் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு ட்ரீம் மேட்சை பிராக்கு வச்சா உண்மையில அந்த மேட்சுக்கு பெருசா பில்டப் ஏறும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமா டபிள்யூபிள்யூடைய அந்த டிக்கெட் சேலிங் முடிஞ்சு டிக்கெட் எல்லாம் சேல் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில இந்த சர்வைவர் சீரீஸ்க்கும் பெரிய லெவல் எதிர்பார்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி முக்கியமா இப்ப இருக்கிற அந்த ரோமன் வர்சஸ் பிக்கி, அந்த மேட்சுக்கு டபிள்யூபிள்யூ எந்த அளவுக்கு ஹைப் ஏத்தி அன்பிரடிக்டபிளிட்டியை கூட்டுறாங்களோ, எந்த அளவுக்கு மேட்சை அன்பிரடிக்டபிள் ஆக்குறாங்களோ, அந்த அளவுக்கு இந்த மேட்ச்க்கான ஹைப்பும் இந்த சர்வைவர் சீரீஸ்க்கான எதிர்பார்ப்பும் பெரிய லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இந்த சர்வைவர் சீரீஸை ஒரு மேட்சை மட்டுமே பேஸ் பண்ணி கொண்டு போகாம ஒட்டு மொத்தமா எத்தனை மேட்சஸ் நடக்குதோ அத்தனை மேட்சஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அத்தனை மேட்சஸ்க்கும் பெருசா ஹைப் ஏத்தணும். இந்த மாதிரி சில விஷயங்களை டபிள்யூபிள்யூ கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சர்வைவர் சீரீஸ் 2021 ஃபேன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஹைப்பும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடைக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்வைவர் சீரீஸ்ல இந்த மேட்சஸ் எல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய ஓன் மேட்ச் கார்ட் ப்ரெடிக்ஷனை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.